வணக்கம். ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை பற்றி நம்முடைய பேசுவதற்காக பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். கிரக சஞ்சாரங்கள் எப்படி சார் இருக்கு ஜூன் மாதத்துல? ஆக்சுவலா இந்த மாதம் தொடங்கும் போது ரிஷபராசியில சூரியன், புதன், ராகு, மிதுன ராசியில சுக்கிரன், செவ்வாய், விருச்சிக ராசியில கேது, மகர ராசியில சனி வக்ரமாக, கும்பராசியில் அதிசாரம் பெற்ற குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 3ஆம் தேதி ஒரு முக்கிய நிகழ்வு பார்த்தோம்னா செவ்வாயினுடைய மாற்றம். வைகாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கர்க்கடக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி அன்று, ஜூன் 15 அன்று சூரிய பகவான் மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 23 ஜூன் அன்னைக்கு சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான கிரக நிலை. ஓகே சார். இப்போ வந்து 12 ராசிகள்ல முதலாவது ராசியான, அதாவது மேன்மையான குணங்களால் தங்களை மெருகேற்றுக் கொள்ளக்கூடிய மேஷ ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது? அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? இப்போ மேஷராசிக்காரால பொறுத்தவரை ஒரு பெரிய ரிலீஃப் அவளுக்கு இந்த மாதம் தொடங்கும் போதே ஒரு பெரிய ரிலீஃப் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ராசிநாதன் செவ்வாயினுடைய மாற்றம், ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய ஸ்தான பலமும் சரி, அத மாதிரி திக்பலமும் சரி, எல்லாமே மேஷராசிக்காராளுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பலவிதமான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, மனை சம்பந்தமான, வாகனம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை உணர்த்துறதுனால, அதுவும் ராசிநாதன் செவ்வாய் பூமி காரகனாகவும் இருக்கிறதுனால, அவர் அந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது வீடு, மனை சம்பந்தமான காரியங்கள், அதில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை, அது எல்லாமே நிச்சயமான முறையில் மாறும். அது மாதிரி தாயார், தாய் வழி உறவினர்களால் ஒரு நல்ல அனுகூலம் அவளுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் அவளுக்கு நீங்கும். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோமா, தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். உத்தியோகத்தினருக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பதவி உயர்வுலாம் நிச்சயமாக கிடைக்கும். அவளுடைய உழைப்பு மதிக்கப்படும். அது ரொம்ப ரொம்ப அவளுக்கு சிறப்பாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிச்சயமான முறையில் அவளுக்கு நாம் சொல்லலாம். அது மாதிரி முக்கியமாக பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா, அவளுக்கு தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் அவ அணுக முடியும், செய்ய முடியும். எல்லா காரியங்களுமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாசத்தை எடுத்துட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு, மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் நீங்கும். கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். பொதுவாக வீட்டில் உட்காந்தே செய்யக்கூடிய பரிகாரம்னு பார்த்தோம்னா, கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்யறது, அப்புறம் வந்து வேல் மாறல் அது வந்து பாராயணம் செய்வது, இதெல்லாம் பொதுவாக முருகன் வழிபாடு வீட்டில் இருந்து அவங்க செய்யறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். 5 முக தீபம், அது வந்து மண் அகல் விளக்கு, இந்த மாதிரி இதில் வந்து மண் அகல் விளக்கில் ஏற்றி வழிபடும். 5 முக தீபம் அல்லது ஒரே ஒரு முகம் இருக்குன்னா அது 5 விளக்கு ஏற்றிக்கலாம். என்ன என்ன சார் பயன்படுத்தணும் அதில்? ஏன்னா எண்ணெய்னு பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம்னா, இவளுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமம். பொதுவாக நல்லெண்ணெய், தூய நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது இவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி எண்கள் அப்படின்னு எடுத்துனோம்னா 1, 3, 6, 9 இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார். இவங்க கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள்னு ஏதாவது இருக்கா சார்? இந்தந்த நாட்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்ற. இவாளுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 23, 24 சந்திராஷ்டம தினங்கள். அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா 8 மற்றும் 9 ஆகிய தினங்கள் இவாளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஓகே சார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து எல்லா நலன்களும் கிடைப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும் சார்.
பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவது ராசியான அதாவது ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் ஆராய்ந்து தெரிய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அவர்களுக்கு உண்டான எளிமையான பரிகாரம் என்ன சார்? ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்ப எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு சூரிய பகவானுடைய வருகை அமைஞ்சிருக்கு. ராசியில ஏற்கனவே ராகு பகவானுடைய ஒரு சஞ்சாரம். பொதுவா ஜோதிட அடிப்படை விதிகளில் பார்த்தோம்னா சில கிரக சேர்க்கைகள் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா சூரியன் சனி, சூரியன் ராகு, சனி செவ்வாய், சனி ராகு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லாத ஒரு சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ராசியிலேயே சூரியன் ராகுவினுடைய ஒரு சஞ்சாரம். ஓகே. பொதுவாக மூன்றாம் மனிதர்கள் தலையீடு குடும்பத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வர்றது அப்படின்னா அவளுக்குள்ளேயே பேசி சுமூகமாக தீர்த்துக்கிறது நல்லது. ஒரு மூன்றாம் மனிதர்கள் தலையீடு வரும்போது அது எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கடுமையான முன்கோபம், பிடிவாதம், இதெல்லாம் அவளுக்கு ஏற்படலாம். ஒரு முன்கோபம், பிடிவாதம், இதெல்லாம் ஏற்படலாம். முடிந்தவரை அவ விட்டு கொடுத்து போறது அவளுக்கு நன்மையை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல. ராசியில புதன் இருக்கார், இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார். சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை, அது அது ஒரு பெரிய பெனிஃபிட் அவளுக்கு. அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அது வக்ரம், அதெல்லாம் எடுத்தினாலும் கூட ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருப்பது அவளுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ ஒரு 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 பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போது தண்ணி கிடைச்ச மாதிரியான விஷயம் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நேக்கு போக நடந்துட்டு விட்டு கொடுத்து போனாங்கன்னா அவளுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். பொருளாதார அபிவிருத்தி கண்டிப்பான முறையில் உண்டு. அது மாதிரி குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் அவளுக்கு நடக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடும் போது அல்லது தொழிலை விரிவாக்கம் சம்பந்தமான, தொழிலுக்கு ஒரு புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக முன் ஆலோசனை, முன் திட்டமிடல், இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இந்த உடல் ஆரோக்கியத்தில் சொல்லுங்க, உடல் நலத்தில் என்ன மாதிரி சார் அவங்க கவனமாக இருக்கும்? அதாவது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியன் ராகு இணைவு என்பது வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், எப்போதுமே சர்ப்ப கிரகங்கள் இந்த அளவுக்கு தான் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ரொம்பவே அக்யூரட்டாலாம் நம்ம கணிச்சிட முடியாது. ஆனா சூரியன் ராகு இணைவு ஏற்படும் போது கண்டிப்பான முறையில உடல் உடல்ல வந்து அதிக வலி ஏற்படுறது, அப்புறம் உடல் சூடு ஆகிறது, பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, வயிறு உபாதை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நம்ம உடம்புக்கு ஆகாதோ அதை நாம செய்யப்படாது. அதுல ரொம்ப ரொம்ப அவ வந்து கவனமா இருந்துக்க வேண்டியது. அப்புறம் பெண்களை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி எல்லாம் பெண்களுக்கு நிச்சயமான முறையில இந்த மாதத்துல காணப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம். ஏன்னா நட்சத்திர நாதன் சூரியன் ராசியிலேயே அமைந்திருப்பது அது வந்து அவளுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 21-7 அதாவது அடுத்த மாதம் 21-ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 21 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரா ரொம்ப 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 கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ராகு அவங்களோட நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வதால சார்? ஆமாம், ராகு டிராவல் பண்ணுறது. எப்போதுமே சூரிய சந்திராளுக்கு சர்ப்ப கிரகங்கள் எதிரான வேலையைத்தான் செய்யும். ஓகே. அது எவ்வளவு நம்ம ஃபேவர் அது இது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நம்மளை நம்மளே ஆசுவாசப்படுத்தின்னு சமாதானப்படுத்தினாலும் கூட சூரிய சந்திரால் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது சூரிய சந்திராளுடைய நட்சத்திரங்கள். அப்ப சூரிய சந்திராளுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவாளுக்கு அதுல ராகு டிராவல் பண்ணும்போது சனி அந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணும் போது என்னென்ன மாதிரி விளைவுகள் இருக்குமோ அதே விளைவுகள் தான் அவளுக்கும் இருக்கும்.
சோ ஜூலை 21 வரைக்கும் கொஞ்சம் கவனமா அவ இருந்துக்கிறது அவளுக்கு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள்கிட்ட பேசும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆமா, பொதுவா இந்த மாதத்துல எடுத்துட்டோம்னா சிவ வழிபாடு, சிவ வழிபாடு செய்வது அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். இப்ப வீட்லயே சிவ புராணம் படிக்கலாம், சொல்லலாம். சிவ புராணம் வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சொல்றோமோ அந்த அளவுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம். ஆமா, பரிகாரம். அது மாதிரி இயற்கையான விஷயங்கள், ஒரு ஒரு பரிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, வெண்மலர்கள் அதாவது மல்லிகை, பிச்சிப்பூ இந்த மாதிரியான மலர்கள் அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வந்து தினமும் வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வழிபாடு செய்யறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். அவளுக்கு ரொம்பவே சிறப்பான பரிகமா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்தவரை அவளுக்கு வந்து 1, 4, 5, 6 இந்த எண்கள் அவளுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தோம்னா 25, 26 இந்த நாட்கள்ல அவள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்க வேண்டியது. அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா 10 மற்றும் 11 இந்த தினங்கள் அவளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 12 ராசிகளில் 3வது ராசியும் உபய ராசிகளில் முதல் ராசியுமான மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கின்றன சார்? இப்போ இவாளுக்கு நம்ம பலன்கள் சொல்றதா இருந்தா போன டிசம்பர்லேருந்து தொடங்கணும். ஏன்னா டிசம்பர்ல அஷ்டமத்து சனி, ஆக்சுவலா நவம்பர் 15 அஷ்டமத்து குரு, அப்புறம் டிசம்பர்ல அஷ்டமத்து சனி தொடங்குச்சு. அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் செவ்வாய் ராசிக்கு வந்த April 13 ராசிக்கு வந்தார். இப்ப ஜூன் மாசம் 3வது தான் மாறுற. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ஒரு 6 மாதங்கள் அவளுக்கு ஒரு சொல்லுன்னா துயரம் தான். அதாவது அவ நார்மலா சும்மா பேசினாலே மற்றவளுக்கு கோவம் வந்துருது. ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு 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 அட்வைஸ் பண்ணினாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு ஏதோ தனக்கு தோணினதை சொன்னாலுமே ஒரு 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 சண்டை வருவது மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் அவளுக்கு போயிட்டு இருந்தது. கண்டிப்பா ஜூன் மாசம் 3வது பிறகு இவாளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். 13வது நமக்கு சனி வக்ரம் ஆரம்பிச்சு, அதுவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஆன ஒரு நேரம். மெயினா என்னன்னா இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் அவளுக்கு இருந்தது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவ வெளிவருவதற்கான ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் நிச்சயமான முறையில அமைஞ்சிருக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் இது எல்லாம் நிச்சயமான முறையில் சரியாகும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு முடக்கம் இருந்தது. பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து அந்த 2017 டிசம்பர்ல ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சியிலேருந்தே பார்த்தெல்லாம் பொருளாதார முடக்கம் அவளுக்கு நிறைய இருந்தது. அந்த பொருளாதார முடக்கம் கண்டிப்பான முறையில் நீங்கும். பொருளாதாரம் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையும். ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் இவாளுக்கு நீங்கும். சுபவிரய செலவுகள், 12 ராசியில ராசிநாதன் 12 இந்த மாதிரியான ஒரு பரிவர்த்தனை, சோ சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாம் கண்டிப்பான முறையில வெற்றி பெறும். அப்புறம் இவாளுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம், மிதுன ராசியில பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு 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 அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் நிச்சயமான முறையில வாழ்க்கை இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பெண்களை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இவாளுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். பெண்கள் பேசின, இந்த ராசியில பிறந்த பெண்கள் பேசினா மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் நிச்சயமான முறையில அமைஞ்சிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை அவளுக்கு கொடுக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் சில விஷயங்கள்ல சில முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் கூட முயற்சிகள் சரியா பண்ணும் போது கண்டிப்பான முறையில் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். மிதுன ராசிக்காரால பிறந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல, ஏன்னா அவள் திருவாதிரை எடுத்துனா 2017 கடுமையான போராட்டம். போராட்டம் வந்து வந்து வெளியில சொல்ல மாட்டாங்களே திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. அந்த அளவுக்கு மனசுல வந்து கடுமையான போராட்டம், மனவலி, உடல் சம்பந்தமான பிரச்சனைகள்,
அப்ப இது வந்து ஒரு அவாளுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் அப்படின்னு நிச்சயமான முறையில சொல்லலாம். திருவார நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை யோகங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆமா, இந்த மாதத்தை பொறுத்தவரை வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். இருக்கக்கூடிய இடத்திலேயே மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அத மாதிரி வெண்மலர்கள், நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி இவ்வளவு வெண்மலர்கள், மல்லிகை, பிச்சிப்பூ, வெண்தாமரை, இந்த மாதிரியான வெண்மல் வெண் சாமந்தி கூட பயன்படுத்தலாம். அது செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் பானகம் செஞ்சு ஒவ்வொரு புதன்கிழமையும், ஆமாப்பா, பானகம் செஞ்சு ஒவ்வொரு புதன்கிழமை சாயந்தர வேளையில விளக்கு ஏற்றிட்டு வீட்டுல எந்த சாமி இருந்தாலும் சரி, இந்த சாமிக்கு தான் அந்த சாமிக்கு தான் கிடையாது, பானகம் நிவேதனம் செஞ்சுட்டு அதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவளுக்கு நிச்சயமா அவளுடைய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அவளுக்கு உருவாகும். ரொம்பவே அவளுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவளுக்கு 2, 5, 6 ஆகிய எண்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் எடுத்துட்டோம்னா 27, 28 ஆகிய தேதிகள் அவளுக்கு சந்திராஷ்டமம். அதிர்ஷ்டமான தினங்கள்னு எடுத்துட்டோம்னா 12 மற்றும் 13. ஓகே சார். June 3 பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கும்னு நம்புறேன். 12 ராசிகளில் 4வது ராசியும் கலைநயமும் கவித்துவமும் மிக்க கடக ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு உண்டான வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? இப்போ கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவாளுக்கு ஒரு 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 பெரிய ரிலீஃபான ஒரு மாதம் இது அப்படின்னு நிச்சயமான முறையில் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு செவ்வாயினுடைய வரவு அவளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நீசம், உச்சம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம விட்டுறலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபார்முலா அவ்வளவுதானே தவிர, அது இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் உச்சமா இருக்கும், ஆனா அவளுக்கு கண்கள் சம்பந்தமான பிரச்சனை வரும். சோ அதனால நம்ம அந்த உச்சம் நீசம் இந்த விஷயத்த நம்ம விட்டுறலாம். அதனால கடகராசிக்காரங்க இப்ப செவ்வாய் வராரு, உங்களுக்கு உங்க ராசியில நீசமாக போறாரு, அந்த மாதிரி அது யாரும் எதுவும் சொன்னா நீங்க பயப்படாதீங்க. அதுதான் நம்ம அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரி சார். சோ இவாளுக்கு 2 பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, 7வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைமையில சஞ்சாரம், இது ஒரு பெரிய பெனிஃபிட். 2வது பெனிஃபிட், ஒரு 45 நாட்கள் செவ்வாயினுடைய ஒரு இருப்பு, ராசியில இருப்பு, இது வந்து ஒரு அவளுக்கு ஒரு மேஜர், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமான அமைப்பு கடகராசிக்காரருக்கு. யாரெல்லாம் இதுவரைக்கும் வீடு வாங்கலையோ, என் பேர்ல ஒரு இடம் கூட இல்லையே, என் பேர்ல ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது, நிச்சயமான முறையில் காத்திருக்கு. அதில் வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அவளுக்கு டபுள் தாட் நிறைய பேருக்கு இருந்தது. இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா, அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இந்த மாதிரியான டபுள் தாட் நிறைய பேருக்கு இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா குழப்பமான மனநிலை, அந்த குழப்பமான மனநிலை நீங்கி ஒற்றை மனநிலையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதத்தில் அவளுக்கு நடக்கும். அது மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா அவளுக்கு நடக்கும். தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றம், கண்டிப்பான மாற்றங்கள் வந்து சேரும். தொழில வந்து ஓரளவு அவளுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம். அது மாதிரி உப தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் அவளுக்கு கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். பெண்களுக்கு பார்த்தோம்னா சுபவரைய செலவுகள் ஏற்படும். மாங்கல்ய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்க, கண்டிப்பா அவளுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அனுகூலத்தை கண்டிப்பான முறையில கொடுக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பெண்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்க போறது இந்த மாதத்தை பொறுத்தவரை. இதுல உடல் ஆரோக்கியத்துலதான் மெயினா அவளுக்கு வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் முன்கோபம், பிடிவாத குணம் அதிகரிக்கலாம். ஏன்னா அந்த செவ்வாயினுடைய டிராவல் வரும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் முன்கோபம், அப்புறம் வந்து தேவையில்லாத படபடப்பு, டென்ஷன், ஆக்சுவலா இப்பவே அவளுக்கு வந்து ஆரம்பமாயிருக்கும்.
கடகராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்ததுலேருந்தே ஒரு கொஞ்சம் அந்த தேவையில்லாத டென்ஷன் படபடப்பு இது எல்லாமே அவளுக்கு இருக்கும். அதுவும் ராசிக்கு வரும்போது இன்னமுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிந்தவரை எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் பொறுமையோட ஒரு 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 பொறுமையாக எல்லா விஷயத்தையும் அணுகும் போது அவளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பான முறையில் நடக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அவளுக்கு இருக்கும். அது மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கடன்கள் அடைவதற்கான ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. திட்டமிட்ட பணிகள்லாம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். மெயினாக குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாயும் ராசிக்கு வரர் ஏற்கனவே இது அம்மன் ராசின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய ராசி கடகராசி. இப்போ வந்து கந்த சஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி ரெண்டுமே இவாளுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஏற்படுத்தும். அது மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இவங்க வந்து வீட்டிலே விளக்கு பூஜை. எத்தனை விளக்கு சார் ஏத்தணும்? அதாவது நம்ம எப்போதுமே நம்ம என்னன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றும் போது ஒரு காமாட்சி விளக்கு நம்ம ஏற்றவே கூடாது. துணை விளக்கு இல்லாம வீட்டில் காமாட்சி விளக்கு நம்ம எப்போதுமே ஏற்றக்கூடாது. அந்த துணை விளக்கு ஒற்றைப்படையில தான் இருக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா சார்? அதுதான் சொல்றேன், ஒற்றை விளக்கா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். இல்ல ஒற்றைப்படை, ஏன்னா சில பேர் 1, 3, 5 இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றாங்க. நம்ம வந்து துணை விளக்குன்னு சொல்லுவோம். துணை விளக்குங்கிறது வந்து நீங்க அது 5 முகமா இருக்கலாம், 2 முகமா இருக்கலாம். ஓகே, நம்ம துணை ஒரு வீட்டுல ஒரு ஒரு விளக்குன்னு நம்ம எப்போதுமே ஏற்றக்கூடாது. அது வந்து கண்டிப்பான முறையில அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்குப்பிரையில ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. ஓகே, சமையலறை சமையலறையில் அங்க ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. பொதுவா நமக்கு விளக்கு பூஜைன்னு நாம பண்ணக்கூடியது வந்து நம்ம குத்து விளக்குக்கு தான் பூஜை பண்ணக்கூடியது வழக்கம். அந்த குத்து விளக்கு வந்து அவங்க சம்பிரதாயப்படி ஒரு முகமா இருக்கலாம், அல்லது கிழக்கும் மேற்கும் வந்து 2 முகமா இருக்கலாம். சில பேர் வந்து வடக்கு நுனையும் கிழக்கு நுனையும் போடுறாங்க, சில பேர் 5 முகம். அது அவங்களுடைய சம்பிரதாயமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு பௌர்ணமி அன்று சாயந்தரம் சந்திரனை பார்த்துட்டு நம்ம வீட்டில் வந்து நம்ம விளக்கு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமம். இது ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நமக்கு தூய தமிழ்லேயே அழகான 108 தமிழ் போற்றி இருக்கு. அம்மையை போற்றி ஒப்பிலாமணியை போற்றின்னு சொல்லி 108 போற்றி இருக்கு. அந்த போற்றியை வந்து நாம தூய தமிழ்லேயே நாம தாராளமான முறையில விளக்கு அக்ஷதை நமக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர் அதை வச்சு நம்ம தாராளமான முறையில செய்யலாம். ஜூன் மாதத்துல நமக்கு பௌர்ணமி என்னைக்கு வர்றது அதை கூட நான் இப்ப சொல்லிடுறேன். ஜூன் மாதத்துல நமக்கு 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி வர்றது. அந்த நாள்ல சாயந்தரம் நம்ம சந்திரனை பார்த்துட்டு சந்திரன் உதயமானதுக்கு பிறகுதான் நம்ம விளக்கு பூஜை செய்யணும். ஓகே சார். சில பேர் சரியா 6 மணி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் சிவம். ஓகே சார், நன்றி சார். கடகராசிக்காரர்களுக்கு அமைதியும் பொறுமையும் இருந்தால் ஜூன் மாதம் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்னு பெருங்குளம் சார் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் 5வது ராசியும் சித்தியிலும் முக்தியிலும் சிகரமாக ஜொலிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது, அவர்களுக்கு உண்டான வீட்டிலிருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன சார்? சிம்ம ராசிக்காரரை பொறுத்தவரை இவாளுக்கு இந்த ஜூன் மாதம் இவாளுடைய ராசிநாதன் சூரியன் முதல் பாதியில் தொழில் ஸ்தானத்திலும் மறுபாதியில் லாபஸ்தானத்திலும் இருக்கிறாங்க. ஓகே, பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ எடுத்துட்டோம்னா இது ஓரளவு ஒரு நல்ல காலகட்டம் இவாளுக்கு போயின்னு இருக்கு. குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு எப்போ வந்தாரோ, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஏப்ரல் மாறினர், அதுலேருந்து ஒரு ஓரளவு
அதாவது ஒரு ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படி இல்லாட்டாலும் ஓரளவு அவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடந்துட்டு இருக்குது, அவர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இவ்வளவு நாளா பார்த்தோம்னா இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணினாலே இது மற்றவாளுக்கு கோவம் வரும். அவங்க வந்து கொஞ்சம் அவங்க அவங்க சிந்தனை பார்த்தோம்னா தொலைநோக்கு சிந்தனையா இருக்கும். பத்து வருஷம் கழிச்சு வரப்போறது நினைச்சு இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ணி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒத்து வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நிச்சயமா இப்ப இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் இவ்வளவு நாளா சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது, அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடிவு காலம் இப்ப அவளுக்கு வருது அப்படின்னு வந்து நாம சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும். ஏன்னா தனவாகு குடும்பாதிபதி லாபாதிபதியான புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்துல தான் இருக்காரு. அது நட்பு வீடு வேற அவருக்கு, புதனுக்கு நட்பு வீடு. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி, முடங்கி கிடந்த பொருளாதார நிலையெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்ல முடிவெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ஒரு ஒரு சிறு சிறு குழப்பங்கள்லாம் அவளுக்கு வரலாம். இப்போ அதுல அவ வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆமா, பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். அதுலலாம் கொஞ்சம் கவனமா அவ இந்த மாதத்துல இருந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பா இருக்கும், கண்ண மூடினே சொல்லலாம். அவளுக்கு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது, அது எல்லாத்திலையும் நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஒரு நல்ல ஏற்ற முன்னேற்றம் வரக்கூடிய அற்புதமான மாதம். உத்தியோகத்தினருக்கெல்லாம் இவாளுடைய உழைப்பை மத்தவா மதிக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. மேலிடத்துக்கு இவாளுக்கும் நிறைய பிரச்சனை, சக ஊழியர்கள்ட்ட நிறைய பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. இப்போ அது எல்லாமே இவாளுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு. மகம் நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு தொட்டதெல்லாம் தொலகும், எழுதக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பூர நட்சத்திரக்காராளுக்கு யோகங்கள் நிறைந்த ஒரு மாதம், ரொம்ப யோகமா இருக்கும் பூர நட்சத்திரக்காராளுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காராளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனம் அவசியம். அது மாதிரி தினமும் சிவ வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது, நம்ம நிறைய பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து சிம்ம ராசியில பிறந்தவர்கள், அதாவது நெருப்பு ராசிகள்ல பிறந்தவர்கள் கண்டிப்பான முறையில சூரிய வழிபாடு தினமும் செய்யணும். சூரியன் அதான் நம்ம வந்து யோகா சொல்லல, சூரிய நமஸ்காரம் சொல்றோம். இப்ப பார்த்தோம்னா காலையில 5:54 சூரிய உதயம். சிம்மராசிக்காரர்கள் சூரிய உதயம் ஆனதுக்கு பிறகு தூங்கக்கூடாது. ஓகே, இதுதான் பெரிய பரிகாரம் உங்களுக்கு. ஆமா, மிகப்பெரிய பரிகாரம். சிம்மராசிக்காரர்கள் சூரிய உதயம் ஆகும்போது கண்களை நல்ல அகலத்திறந்து, கிழக்க பார்த்துட்டு கண்களை அகலத்திறந்து அந்த சூரியனை ஒரு 5 நிமிடம் பார்க்கணும். ஓகே, இது வந்து சூரிய நமஸ்காரம், இது யோகா கிடையாது. இது யார் வேண்டுமானாலும், எந்த மதத்தில் பிறந்தவர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். சிம்ம ராசியில பிறந்தவங்க கண்டிப்பான முறையில செய்யலாம். இவாளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய பரிகாரம். இது 12 ராசிக்காரர்களுமே செய்யலாம்ல சார்? 12 ராசிக்காரர்களுமே செய்யலாம், சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பா செய்யணும். சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய வழிபாடும், கடக ராசிக்காரர்கள் சந்திரன் வழிபாடும் செய்யணும். தேய் உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா வளர்பிறை பஞ்சமியிலிருந்து தேய்பிறை, வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை சஷ்டி வரைக்கும் இந்த 15 நாட்கள் சந்திரன் உங்களுக்கு தெரியும். இப்ப கடகராசிக்காரர்கள் இந்த இந்த சந்திரன் வழிபாடு, இப்ப நாட் ஒன்லி கடகராசிக்காரங்க, இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பாருங்க. அதாவது இப்ப மனசு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும், முடிவெடுக்க முடியாது, சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடும், ஏன் கோபப்படுறோன்னே தனக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த சந்திரன் வழிபாடு, அதாவது உங்களுக்கு சூரிய அஸ்தமனங்கு ஒரு 6:30 அப்படின்னா 6:30 அப்புறம் சந்திரன் மேல வரும்போது கண்களை அகல திறந்து சந்திரனை பார்க்கணும் ஒரு 5 நிமிடம். இது எல்லாமே நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு சைக்கோ சிம்பாலிசம் அப்படிங்கிற முறையில சொல்லிட்டு போயிருக்கா. இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சூரிய வழிபாடு செய்வது, அப்புறம் நமச்சிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தை
ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லலாம். ஓகே. அதிகபட்சம் பார்த்தீங்களா 10 நிமிஷத்துக்குள்ள 100 சொல்லிரலாம். 108 சொல்லிரலாம். சரி. அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். ஒரு வீட்லயே இருந்து சொல்லி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். சந்திராஷ்டம நாட்கள் சார் உங்களுக்கு. சந்திராஷ்டம தினங்கள் எடுத்துனோம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 4 மற்றும் 5 ஆகிய தினங்கள் சந்திராஷ்டமம். அதிர்ஷ்டமான தினங்கள் மொத்தமா 19 மற்றும் 20. அதிர்ஷ்டமான எண்கள் 1 3 6 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ஓகே சார். இப்போ சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா உழைப்புக்கேத்த ஊதியம் ஜூன் மாதத்துல கிடைக்கும்னு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. இது அவங்களுக்கு நிச்சயமா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நம்புறேன். அடுத்து 12 ராசிகள்ல 6வது ராசியும் தொழில்நுட்பத்திலும் மதிநுட்பத்திலும் ஜொலிக்கக்கூடிய கன்னி ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகின்றது, அவர்கள் வீட்டிலிருந்தே செய்வதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் சொல்லுங்க சார். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான அற்புதமான அதிர்ஷ்டமான நேரம் போயின்னு இருக்கு. அவளுக்கு நம்ம அடிக்கடி பதிவு நம்ம பதிவுகள் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ராசிநாதன் 1வது இடத்திலோ 5வது இடத்திலோ 9வது இடத்திலோ சஞ்சாரம் செய்யும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கும். பார்த்தோம்னா இந்த மாதம் முழுவதும் எந்த கிரகம் ஒரே ராசியில இருக்கு, இப்ப நம்ம பெரிய கிரகங்கள் 4 கிரகங்களை வருட கிரகங்களை விட்டுடலாம், இந்த மாத கிரகங்களை பொறுத்தவரை ஒரே ராசியில எந்த கிரகம் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் தான் நமக்கு ரிஷப ராசியில ஃபுல்லாவே இருக்கார். 9வது இடம் நட்பு வீடு, உத்தமோத்தமமான பலன்கள். 5வது இடத்துல சனி வக்ரம், எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஓகே. கன்னி ராசிக்காரால பொறுத்தவரை ஒரு விஷயம் இருக்கு, நீங்க அந்த அறிமுகத்துல ஒரு விஷயம் சொன்னேன், மதிநுட்பத்திலும் கன்னிராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா எல்லா விஷயத்தையுமே லாஜிக்கலா பிராக்டிக்கலா திங்க் பண்ணக்கூடியவன். எந்த விஷயத்த எடுத்தாலும் அவளுக்கு ஒரு விஷயம் ஒரு 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 சாதாரண வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட அதை வந்து எப்படி எந்த மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்ணி முடிவெடுக்கக்கூடியவாளா இருப்பா. இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவளுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதுவும் 3வது தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் செவ்வாயும் குடும்பஸ்தானத்தை பார்த்துடுற, குரு பகவான் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார், அப்ப குருவும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார், மங்கள காரியங்கள் நல்லபடியா அவளுக்கு நடைபெறும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் இந்த குழந்தை வேணும்னு சொல்லி யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அவளுக்கெல்லாம் நல்லபடியா சந்தான விருத்தி சந்தான பாக்கியம் கண்டிப்பான முறையில அவளுக்கு கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், ரொம்பவே சிறப்பா அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அவ கவனமா இருந்துக்கணும். உடம்புக்கு எது ஆகாதோ அதை வந்து கண்டிப்பான முறையில செய்யக்கூடாது. முக்கியமா டைஜஷன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுக்கு காரணம் என்னன்னா கன்னிராசிக்காரா நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன். அது வந்து ஒரு பெரிய டிஃபெக்ட். அதாவது ருசி உணர்வு அதிகமா இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு, பசி உணர்வு கம்மியா இருக்கும். பசி உணர்வு கம்மியா இருக்கும். ருசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவளா இருப்பான். இந்த உப்பு காரம்லாம் பார்த்து பயங்கரமா பார்க்கக்கூடியவங்களா இருப்பான். ஆனா நேரத்துக்கு சாப்பிடுவா நேரத்துக்கு தூங்குவாளானா கிடையாது. அதுல கொஞ்சம் அவ கவனமா, ஏற்கனவே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இந்த மாதத்துல இன்னுமே அந்த இதுல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், நிச்சயமான முன்னேற்றம் அவளுக்கு காத்துருக்கு. புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் இது எல்லாமே மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த மாதத்தில் அவளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் ஒரு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு நிறைய இருந்தது. அதுவும் இந்த செவ்வாயினுடைய பார்வை வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. அதுல எல்லாம் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் பெண்களுக்கு இந்த மாதத்துல காத்திருக்கு. ஆமா, உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதம். தொழில் முன்னேற்றம் உத்தியோக அபிவிருத்தி அதெல்லாம் அவளுக்கு நிச்சயமான முறையில கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நிச்சயமான முறையில நீங்கும். இந்த கன்னி, இப்ப நம்ம வீட்லயே நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம
நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலும் சரி, சில ஆந்திரா நம்ம கேரளா இந்த கலாச்சாரத்திலும் சரி, கன்னி மூலை வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஈசான்ய ஒரு ஈசான்ய மூலை ஈசான்ய மூலை சனி மூலைன்னு சொல்லுவோம் கன்னி மூலையை. ஓகே ஓகே. சவுத் வெஸ்ட் கார்னர் நார்த் ஈஸ்ட் கார்னர்ங்கிறது ஈசான்யம். ஓகே. அதாவது நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா, இப்போ வாஸ்துலேயே நீங்கள் எடுத்துனீங்கன்னா கோவில்களுக்கு ஈசான்யத்தையும் வீட்டுக்கு கன்னி மூலையும் ரொம்ப முக்கியம். ஓகே. கன்னி மூலைங்கிறது சனி மூலைன்னு பேர். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நீங்கள் எந்த ஒரு எந்த இதில் நீங்கள் பிறந்தாலும் சரி, ஒரு நன்மை நல்ல விஷயங்கள்னாலும் சரி, இப்போ உதாரணம் வீட்டில் வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறது எங்கே ஏற்றுவோம்னா அந்த பீடத்தில் சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் ஏற்றுவோம். ஓகே. நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் பாருங்கள் காரணம் அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து வைக்கக்கூடிய அந்த சேமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், சேமிக்கக்கூடிய அந்த காசு சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து கன்னி மூலையில் வச்சு நம்ம செய்யும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். பணப்பெட்டகம் பணப்பெட்டகம் வந்து நம்ம கன்னி மூலையில் வச்சுட்டு வந்தோம்னா நம்ம நம்ம டோட்டல் வீட்டில் கன்னி மூலையில் ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் பணம் போட்டுட்டு வந்தீங்கன்னா அக்ஷயமாக வளரும். ஓகே. இது நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா கன்னி மூலை அப்படிங்கிறது அந்த கன்னிங்கிறது வேர்ட்லேயே ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணணும்னா மண் சார்ந்த கடவுள்களை வழிபடும். மண் சார்ந்த கடவுள்கள்னால் என்ன, கலப்பை வச்சிருக்கிற எந்த தெய்வம் மண் சார்ந்த கடவுள்கள் தான். வராகமூர்த்தி இருக்கார், வாராகி தேவி கலப்பை வச்சிருப்பா. இந்த வழிபாடு வந்து இவாளுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். அது மாதிரி இந்த முனீஸ்வரன் சொல்லுவோம், அப்புறம் பெரிய ஆண்டவர் சொல்லுவோம், எல்லை தெய்வங்கள். ஆமா, இது எல்லாம் இந்த மாதிரியான தெய்வங்களை வீட்டுல இருந்தே வழிபாடு செய்வது இவாளுக்கு எப்பவுமே உத்தமோத்தமம். சரி, இப்போ இவ பிறந்ததும் நிலராசி, அந்த கன்னிங்கிற வார்த்தையும் வேற இருக்கு. அப்போ நீங்கள் இந்த கன்னி மூலையில் ஒரு ஊரினுடைய கன்னி மூலையில் என்ன தெய்வம் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வங்கள் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த தெய்வங்கள் வழிபாடு இவா செஞ்சுட்டு வர்றது இவளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். ஆமாம், இந்த மாதத்தில் அவளுக்கு சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தோம்னா 6, 7, 8 ஆகிய தினங்கள் அவளுக்கு சந்திராஷ்டமம். அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22, 23. அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தோம்னா 5, 6, 9 ஆகிய எண்கள் அவளுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நிறங்கள்னு பார்த்தோம்னா பச்சை மற்றும் வெள்ளை ஆகிய நிறங்கள் அவளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சரி சரி. கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் அப்படின்றத சார் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா துயரங்களை கண்டு துவளாத துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அவர்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன சார்? இப்போ துலா ராசிக்கு எழுதினோம்னா வாளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த மாசத்துல எடுத்துட்டோம்னா ஒண்ணுல ரெண்டு பெனிஃபிட் சொல்லலாம். இந்த முதல் பெனிஃபிட் என்னன்னா 9வது இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன். துலா ராசிக்காரர்களுக்கு 2வது இடமும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, 8வது இடமும் கொஞ்சம் பலமா இருக்கு. 2வது இடம் வீக் ஆக கூடாது, 8வது இடம் பலமாக கூடாது. ஆனா ரெண்டு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. ரெண்டில் கேது 8இல் ராகு. ஆமா, 8வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் ராகு இணைவு அது கொஞ்சம் பலமா இருக்கு. அப்போ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கவனம் அவசியம். இப்ப மேஷத்துக்கு எடுத்துனாலும் மேஷராசிக்காரர்களுக்கும் அவளுக்கு ரெண்டுல ராகு இருந்தது. ஆனா அவளுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்தோம்னா 5 குடைவர் சூரியன் 2வது இடத்துல இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. பட் இவாளுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ துளாராசிக்காரர்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசணும். ஒரு வார்த்தை ஒரு 10 வார்த்தை ஒரு இடத்துல பேச வேண்டியிருந்ததுன்னா 2 வார்த்தை பயன்படுத்த முடியுமா, 5 வார்த்தை பயன்படுத்த முடியுமாங்கிறத பார்க்கணும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். இவளுக்கு ஒரு ஒரு சில விஷயங்கள் பெனிஃபிட்டாக இருக்குது. குருவினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை, இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் ஆலோசனை முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நமக்கு போயின்னு இருக்கும்போது இவங்க உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஒரு 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 சின்ன பிரச்சனைனாலும் தன்னாலேயே மருந்து எடுத்துக்க மருந்து கூடாது, அதை வந்து செய்யக்கூடாது. அது தான் மருந்து. இவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, துளாராசிக்காரர்கள் தான் பயனடைந்ததை மற்றவர்களிடம் ஷேர் செய்வார்கள். ஓகே, இப்போ தனக்கு வந்து தனக்கு வந்து ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னா நீயும் இதை பண்ணி பாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இவங்களாவே மருந்து எடுத்துக்கிட்டு பை லக் அவங்களுக்கு அந்த எதுவும் குணமாகுது அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை வந்து மற்றவங்களுக்கு அது எப்படி செட் ஆகும் தெரியாதுல்ல. கண்டிப்பா. ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸோ பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் ரெண்டு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று வந்து குடும்பம் மற்றும் பொருளாதாரம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தது. ஓகே, தொழில் விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிருக்கும். நிச்சயமா தொழில நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு லக்கு காத்திருக்கு. அது மாதிரி அரசு வழியில் அனுகூலம், ஆட்சி அதிகாரமிக்க மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இதெல்லாம் வாழ்க்கை கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய உழைப்பு நிச்சயமான முறையில் மதிக்கப்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு அவளுக்கு கிடைக்கும். அது எல்லாமே அவளுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு. பெண்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம். சித்திரை நட்சத்திரங்களில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். இப்போ நம்ம என்னதான் செவ்வாயினுடைய பார்வை இருக்கு அது இருக்குது இருக்குதுன்னு சொன்னாலும் கூட சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே கொஞ்சம் படபடப்பாக இருப்பாங்க. ஓகே, அதை ஒரு சித்திர நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது நம்ம இதில் சப்தரிஷி வாக்கியத்தில் சொல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெரிய மலை மாதிரி அவளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு அதை நினச்சி பயப்பட மாட்டாங்க. சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் பயந்துருவாங்க. ஓகே, ஸோ அதில் அப்போ அந்த அப்போ அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஓகே, எளிதில் பதட்டமடைவார்கள். எளிதில் அதனால அதில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருந்துக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. குடும்பத்தில் ஓரளவு அவளுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எதெல்லாம் தடங்கலாக இருந்ததோ அந்த தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக கண்டிப்பான முறையில் அவளுக்கு நடக்கும். இப்போ துளாராசிக்காரளை பொறுத்தவரை வந்து நரசிம்மர் வழிபாடு வீட்டில் இருந்தே செய்யக்கூடியது நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். இப்போ இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, நரசிம்மர், காளி, பிரத்யங்கரா தேவி, வாராகி இதெல்லாம் வீட்டில் வச்சு வழிபடலாமா? அகோர தெய்வங்கள்னு சொல்ல அகோர தெய்வங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வழிபடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமான முறையில் வழிபடலாம், ஆனால் அவளுக்கு தாந்திரீக முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வீட்டில் செய்யக்கூடாது. அது தாந்திரீக ரீதியிலான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இந்த பிரத்யங்கரா தேவிக்கு வந்து பூசணிக்காயை வெட்டி விளக்கு போடுறது ஒரு பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரம் செய்யக்கூடாது. ஓகே, வீட்டில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றலாம், பூசணிக்காயை வெட்டி விளக்கு போடுறது அது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. ஸோ இவங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் பண்ணலாம். அதிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று சாயந்தர வேளைகளில் இவா செய்யும் போது வாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை அந்த பரிகாரமானது நிச்சயமான முறையில் கொடுக்கும். அவளுக்குரிய சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தோம்னா 9 மற்றும் 10 சந்திராஷ்டம தினங்கள். அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா 24, 25. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. ஓகே, துலாம் ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனம் இருந்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். வியூகங்கள் வகுப்பதில் வல்லவர்களான விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அவர்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. ஏன்னா 3ஆம் தேதியே ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துடுற. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு கன்னிராசிக்கு 9ல் ராசிநாதன், துலாராசிக்கு 9ல் ராசிநாதன், விருச்சிக ராசிக்கு 9ல் ராசிநாதன்,
தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்த ராசிநாதன் பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன்ஸ். இந்த இந்த அமைப்பு மக்களுக்கு அதுவும் உலக உலக அளவிலேயே ஒரு நல்ல மாற்றங்கள், முக்கியமா நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு நல்ல அமைப்பு வருவதற்கான அறிகுறி. ஓகே. சோ இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள், கருத்து வேற்றுமைகள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமையான உணர்வு கண்டிப்பான முறையில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிச்சயமான முறையில் ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். பொருளாதார அபிவிருத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள், இப்போ உதாரணமாக என்னென்னா ஒரு வீட்டுக்கான ஒரு 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 அப்ரூவலுக்கு இவங்க வந்து போயிருப்பாங்க, அது வந்து கிடைச்சிருக்காது. அப்ப அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் நீங்கிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எல்லாம் நிச்சயமான முறையில நீங்கிடும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 100% அவளுக்கு சரியாயிடும் இந்த மாசத்துல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள்லாம் நிச்சயமான முறையில நீங்கிடும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அவளுக்கு நிச்சயமான முறையில பெருகும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் அவளுக்கு வசூலாகும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சிறிது கவனம் அவசியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா அளவுக்கு உள்ள அவங்க வந்து எதையும் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து உணவுல மட்டும் இல்ல, எந்த ஒரு உறவுகள்னாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலுமே சரி, அளவுக்கு உள்ள அவங்க வந்து பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஜோதிடத்துல ஒரு விதி என்ன சொல்றது அப்படின்னா, கோச்சார ரீதியா கேது பகவான் எப்போ அந்த ஒரு ராசியில ராசியை கடக்கிறாரோ அந்த ராசிக்காரங்க சிக்கனம் ஆயிடுவாங்க. அப்ப ராசியில கேது டிராவல் பண்ணும்போது, சஞ்சாரம் பண்ணும்போது சிக்கனம் ஆயிடுவாங்க. ஆனா அந்த ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். அப்ப அந்த இயல்புக்கும் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய கேதுக்கும் இடையில ஒரு 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 பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இப்ப மனம் பெரிய விஷயத்தை நினைக்கும், கேது இல்ல நீ அந்த மாதிரி நினைக்காத, உனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் தட்டி வைப்பார். ஓகே. இப்ப அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த மாதத்தை பொறுத்தவரை அவளுக்கு வந்து கொஞ்சம் சிக்கனம் அவசியம். எல்லா விஷயங்களிலும் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சுபவரிக செலவுகள் பெண்களுக்கு ஏற்படும். ஆடை அணிகலன்கள் வாங்கிறது, ஆடை அணிகலன்கள் சேர்றது, இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தமோத்தமமான ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைக்கும் திறமை அதிகரிக்கும், பொறுப்புகள் கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் நிச்சயமான முறையில் கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எல்லா விஷயங்களிலும் அவளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். மகா கணபதி வழிபாடு வீட்டில் இருந்தே செய்யலாம். அருகம்புல் எல்லா இடத்தையும் ரொம்ப எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியது அருகம்புல். அது நம்ம வீட்டிலே இருந்தே தாராளமான முறையில் நாம் செய்யலாம். அருகம்புல் வீட்டில் எடுத்து வந்து அதை கட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நாம் அப்படி அணிவிச்சு நாம விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணலாம். தூய தமிழ்ல இருக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்யும் போது ரொம்பவே அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இது ஏதாவது நேரம் இருக்கா சார், இந்த நேரத்துல தான் பண்ணணும்ன்ற மாதிரி ஏதாவது? காலை மாலை எந்த வேளையிலயும் வந்து நாம தாராளமான முறையில செய்யலாம். செய்யலாம். இதுல என்னன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு, நம்ம கையால் அந்த பரிகாரத்தை செய்யும் போது, இப்போ நீங்கள் இப்போ பொதுவாக நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ வந்து பொதுவாக நீங்கள் ஒரு இப்போ நம்ம ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறோம், விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுறோம், சிவன் நந்தி பெருமானுக்கு நாம் வில்வ மாலை போடுறோம், பெருமாளுக்கு துளசி அணிவிக்கிறோம். இப்போ என்னன்னா இந்த 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 இடத்தால் நாம் வந்து அதை தொட்பிடிச்சு தானே நாம் வந்து செய்வோம். அப்போ அந்தந்த மூலிகைகளுக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. மூலிகைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எடுத்துடும். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எடுத்துடும். நம்மளுடைய பிரச்சனைக்கு எது காரணமோ, எந்த எண்ணம் காரணமோ, அந்த எண்ணத்தை நம்மகிட்ட இருந்து எடுக்கும். அதனால தான் அவங்கவுங்க செய்யணும்னு சொல்றோம்.
சோ அவங்க அவங்க செய்யும்போது அதற்கான ஒரு நல்ல பலன்கள் இரட்டிப்பாகும், நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அவர்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் சார், ஜூன் சந்திராஷ்டம தினங்கள் 11 12 13 அதிர்ஷ்டமான தினங்கள் 26 27 28 அதிர்ஷ்டமான எண்கள் 2 3 6 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ருச்சிக ராசியை பொறுத்தளவுல சிக்கனமாக இருந்தால் ஜூன் மாதம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்ற செய்திய சொல்லிட்டாங்க. நிச்சயமா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து, அதாவது தன்னம்பிக்கையால் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போது, அவர்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ன சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்னும் அந்த 7.5 சனி நமக்கு இன்னும் முடியலை. 7.5 சனி நமக்கு இன்னும் போய்கிட்டு இருக்குது. அதுவும் 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 6ஆம் இடம் வலுவாயிருக்கு. 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாற்றம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரகச்சூழல் மெயினாக தனுசு ராசிக்காரால பொறுத்தவரை இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வலுவாயிருது, 8ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம். பேசும்போது வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது, ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யும்போது, இதில் அந்த நேரத்துலலாம் வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிந்தவரை பேசாமல் தவிர்ப்பதே நல்லது. ஏன்னா இவங்க ஒன்று சொல்லப்போ அதை வேறு மாதிரி மற்றவங்க புரிஞ்சுட்டு அதனால் சில பிரச்சனைகள் சண்டைகள் அதை மாதிரி வரலாம். இப்போ அதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சில பேருக்கு மறைவிடங்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓகே, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் இவாளுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது இவாளுக்கு நல்லது, சிறந்தது. இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் இவாளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கு, லாபஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால ஓரளவு பார்த்தோம்னா இவாளுக்கு தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். புதிய பங்குதாரர்கள் கிடைக்கிறது, புதிய இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் வாளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உபதொழில் ஆரம்பிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும், நடக்கும். உத்தியோகத்தினருக்கு நிச்சயமாக நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாளுடைய தனித்தன்மையெல்லாம் வெளிப்படும். உத்தியோகத்தினருக்கு பார்த்தோம்னா தனித்தன்மை வெளிப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு பலம், ஒரு இந்த மாதத்தில் மிகப்பெரிய பலம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இவாளுடைய உழைப்பு, பெண்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பலம் அவளுக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே நீங்கும். அவங்க என்னென்ன முயற்சி பண்ணாலும் முயற்சி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு முதல் பாதி, இந்த மாதத்தில் முதல் பாதி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் 2ஆம் பாதி மிகப்பெரிய அனுகூலமாக இவாளுக்கு இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ராசி நாதன் குருவினுடைய சஞ்சாரமும் நட்சத்திரநாதன் சூரியனுடைய சஞ்சாரமும் முதல் பாதியில் கொஞ்சம் சரியாக இல்லை. ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் இவாளுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமாக இருக்கு. ஓகே, தனுசு ராசிக்காரால பொறுத்தவரை சித்தர்கள் வழிபாடு எந்த அளவுக்கு அவள் செய்கிறாளோ அவளுக்கு அது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். ரெண்டு வழிபாடு தாங்க அவளுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று சித்தர்கள் வழிபாடு, இன்னொன்று முன்னோர்கள் வழிபாடு. ஏன்னா இப்போ நம்ம இந்த 12 ராசிகள்லேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜீன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி எதுன்னு பார்த்தோம்னா தனுசு ராசி தான். ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா தகப்பனார் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி தான் 9ஆம் இடம், 9வது ராசி.
சோ அதனால பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து இந்த முன்னோர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இவ இரண்டுமே மிகப்பெரிய பலன்கள் மிகப்பெரிய பலன்கள் காலே எந்திரச்ச உடனே குளிச்சிட்டு சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு எந்த சித்தர்கள் பிடிச்சிருக்கோ அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் எந்த முன்னோர்கள் பிடிச்சிருக்கோ அந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி மஞ்சள் அது வரளி மஞ்சளா இருக்கலாம் இல்ல உருட்டு மஞ்சளா இருக்கலாம் மஞ்சளை உரைச்சி அவங்க வந்து நெத்திக்கிட்டுறோம் ஓகே மஞ்சள் பொடி எல்லாரும் சொல்றாங்க மஞ்சள் பொடி கிடையாது அனுதினமும் மஞ்சள் பூசிக்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு பச்சை மஞ்சளா இல்ல ஆண்களுமே எடுத்துக்கலாம் ஓகே நீங்க பச்சை மஞ்சளை உரைச்சி விட்டுண்டாலும் சரி வரளி மஞ்சள் அல்லது உருட்டு மஞ்சள் எடுத்து நீங்க உரைச்சி விட்டுண்டாலும் சரி மஞ்சள் இட்டுக்கிறது இவாளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பரிகாரம்னு சொல்றோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனி திறமையால் தலைமை பதவிகள் கைகூட போகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கும் நம்புறேன் மலையளவு துயர் வந்தாலும் மனதளவில் கலங்காத மகர ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அவர்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ன மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் நம்ம இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து இந்த கிரக நிலைகளில் பேசும்போதே சொன்னதுதான் சனி பகவானுடைய ஒரு வக்ர நிலைமை ஒரு பெரிய ரிலீஃப் அவளுக்கு கிடைச்சிருக்கு ஏற்பட்டுருக்கு இந்த இவளுக்கு பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அது மாதிரி இவளுக்கு 11ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு மெயினாக தடங்களாக இருந்த பல விஷயங்கள் இவளுக்கு மிகப்பெரிய நன்மையே கொடுக்க போகுது ஓகே கிட்டத்தட்ட இவளுக்குமே நம்ம சொன்ன மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி நவம்பர் 15ல் ஆரம்பித்த பிரச்சனை பார்த்தோம்னா இவளுக்கு ஏகப்பட்டது ஒரு 6 மாதம் பார்த்தோம்னா கடுமையான பிரச்சனை நீங்கள் எந்த மகர ராசிக்காரங்களை எடுத்தாலும் சரி எல்லாமே செய்கிறோம் ஆனால் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இந்த தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு மாதம் உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு அந்த உழைச்ச உழைப்புக்கேற்ற அறுவடை எடுக்கக்கூடிய ஒரு மாதம் பொருளாதாரம் சம்பந்தமான சுணக்க நிலை முடக்க நிலை அனைத்தும் மாறும் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் மாறும் இந்த கடகராசிக்கு நம்ம சொல்லும் போது இது கிட்டத்தட்ட மகர ராசிக்கு இதுவரைக்கும் வீடு மனை வாகனம் இல்லாதவங்க மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர லக்னமாக இருந்தது லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நிச்சயமான முறையில் இந்த மாதத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க ஓகே கண்டிப்பாக வீடு வாங்கணும் மனை வாங்குகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க வந்து இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் போயிடுவாங்க அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இருக்கு அது மாதிரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வந்தாலும் கூட பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இவளுக்கு கண்டிப்பான முறையில் வரும் தொழில் உத்தியோகம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது நிச்சயமாக தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு மாதம் உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களால் கண்டிப்பான முறையில் மதிக்கப்படும் அந்த அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப இவளுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்தவரை சுபவரிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் ஸோ உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும் பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இப்போ இந்த இந்த இப்போ இந்த இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சனியினுடைய ஒரு விஷயம் இருக்குது செவ்வாயினுடைய நேரடி பார்வை இருக்குது இப்போ இதில் என்ன பண்ணணும்னா அவள் வந்து உணவில் கொஞ்சம் இப்போ துவர்ப்பு கசப்பு உணவு தானியங்கள் உணவு விஷயங்களை அவள் வந்து சேர்த்துக்கணும் ஓகே ஸோ துவர்ப்பும் கசப்பும் இந்த மாதத்தில் தினசரி உணவில் அவங்க வந்து கண்டிப்பான முறையில் சேர்த்துக்கணும் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து உச்சந்தலையில் தடவிக்கணும்
இது அவளுக்கு இந்த சனி ரீதியிலான பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அவளுக்கு உருவாகும். சனிக்கிழமைகளை எண்ணெய் தேய்த்தும் குளிக்கலாம் சார். அதுவும் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பான முறையில் குளிக்கணும். சில பேர் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையே வந்து இப்போ நிறைய பேர் நம்ம எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தாச்சு. இப்போ ஒரு ஓரளவு அவளுக்கு சில அவேர்னஸ் வந்திருக்கு. ஓகே. சோ அதனால இப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாதவங்க சனிக்கிழமை காலையில 6-7 சனி கோவரையில கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துட்டு நம்ம உச்சந்தலையில வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். சோ இந்த மாதத்தை பொறுத்தவரை அவளுக்குரிய சந்திராஷ்டம தினங்கள்ல பார்த்தோம்னா 16 மற்றும் 17 அதிர்ஷ்டமான தினங்கள் 1 மற்றும் 2 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா மண் யோகமும் மனயோகமும் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா ஒரு நல்ல செய்தியா தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா குறைகாணும் உலகில் நிறைகாணும் நெஞ்சங்களான கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது, அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார்? பொதுவா நம்ம கும்பராசி அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு 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 கடமையே கடமைக்கே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை தனக்கு பிடிச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ராசி எதுனா கும்பராசி தான். கும்பராசி இப்போ இவாளுக்கு ஒரு நல்ல ஏப்ரல் 13 ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இவாளுக்கு வந்திருக்கு. அதுலேருந்து நம்ம குரு பகவானுடைய அதிசார மாற்றத்துலேருந்து இவாளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இவாளுக்கு காத்துருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உத்தமோத்தமமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்துல மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் இவாளுக்கு இருக்கு. அது மாதிரி சுபகரிய செலவுகள், திருமணம், அப்புறம் குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான சுபகரிய செலவுகள் இவாளுக்கு ஏற்படும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் இவாளால் செய்ய முடியும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு இவாளுக்கு எடுக்க முடியும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக அமைய போகிறது. ஏன்னா 4 ரொம்ப வலிமையாக இருக்குது. அரசாங்க வழியில் அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் உதவி நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இந்த மாதம் பெனிஃபிட்டாக இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் ஏற்படும். உத்தியோக மாற்றம் கூட சில பேருக்கு வரலாம். மாதத்தை பொறுத்த உத்தியோக மாற்றம் வரலாம். பார்த்துருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு நல்ல மேன்நிலைமைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் அவளுக்கு காத்துருக்கு. பெண்களை பொறுத்தவரை நல்ல லாபம் வந்து சேரக்கூடிய, பொருளாதார முடக்க நிலை மாறக்கூடிய அற்புதமான மாதம். ஓகே. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை, ஒரு நல்ல அபிவிருத்தி அவளுக்கு உண்டாகும். இப்போ கும்பராசிக்காரளை பொறுத்தவரை ராசியிலேயே குரு பகவான் இருக்கார். இப்போ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்கிறது அவளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும். ஓகே. அது மாதிரி மஞ்சள் நிற மலர்கள், இப்போ சாமந்தி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரியான மஞ்சள் நிற மலரை வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு மாலையாக போட்டுட்டு இவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். அப்புறம் வியாழக்கிழமை தோறும் அவங்களுக்கு எந்த ஒரு குருநாதர் பிடிச்சதும் அந்த குருநாதர் வழிபாடு. இப்போ சில பேருக்கு ராகவேந்திரர் பிடிக்கும், சில பேருக்கு சாய்பாபாவை பிடிக்கும், சில பேருக்கு சித்தர்களை பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த குருமார்கள் பிடிச்சிருக்கோ அந்த குருமார்கள் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் செய்யறதும் அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைஞ்சிருக்கு. ஓகே.
ஸோ கும்பராசிக்காரர்கள் எடுத்துனோம்னா இந்த மாதத்தில் அவர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 18 மற்றும் 19, அதிர்ஷ்டமான தினங்கள் 3 மற்றும் 4, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா குன்றின் மீது இருக்கக்கூடிய விளக்கினை போல் ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக ஜொலிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த செய்தி வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். மீளா துயர் வந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மீன ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ மீன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவாளுக்கு இந்த மாதத்துல 5 இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாயிருது, ரொம்பவே அவளுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 9 இடமும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருது. 5 இடம் வலிமையாயிருது, 9 இடத்தில் சூரியன் புதன் பார்வை, ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா அமைஞ்சிருக்கு மீன ராசிக்காரனுக்கு. ஓகே, செப்டம்பர் மாதம் நிகழ்ந்த ராகு கேது பெயர்ச்சி, நவம்பர் மாதம் நிகழ்ந்த குரு பெயர்ச்சி, டிசம்பர் மாதம் நிகழ்ந்த சனி பெயர்ச்சி, இது எந்த பெயர்ச்சி எடுத்திருந்தாலும் சரி, இவன் வருட பலன்கள் எல்லாம் எடுத்தினாலும் சரி, எல்லாருமே மீனராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் மீனராசிக்காரர்கிட்ட போய் கேட்டேன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. இது ஏன் சார், ஜனன ஜாதகம் என்ன காரணம்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இவ்வளவு நாளாக அடைபட்டு இருந்தது. ஏப்ரல் 13 தானே செவ்வாய் வெளியில வந்தார். ஓகே, சோ அதனால ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டதனால நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா அமைஞ்சிருச்சு. இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இப்ப சொல்லணும்னா துயரம் அனுபவிச்சாங்க நிறைய பேர். பாத்தீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போறது, உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனை, வேலையில ஏகப்பட்ட பிரஷர் பிரச்சனை, ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஈவன் வந்து 10 இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும் போது கூட அவ இந்த அளவுக்கு அனுபவிக்கல. ஓகே, சனி 11 இருந்துமே அவளால தாங்க முடியல. இனிமே வந்து அவளுக்கு ஒரு நல்ல மாற்றம், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும், ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம், நிறைய பேருக்கு குழந்தைகளுடன் வாக்குவாதம், குழந்தைகள்கிட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்தது அது எல்லாம் கண்டிப்பான முறையில நீங்கிடும். வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பான முறையில நல்லபடியா நடக்கும். அது மாதிரி வாகனம் சம்பந்தமான பிரச்சனை, தொழில் முடக்கம், நிறைய பேருக்கு தொழில் நடக்கவே இல்லை, நான் அவ்வளவு ஸ்ரத்தையா ஒர்க் பண்றேன் தொழில் எனக்கு முன்னேற்றமே இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இப்ப வரக்கூடிய காலகட்டம் இவாளுக்கு ரொம்ப 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 சிறப்பா நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஓகே, உத்தியோகத்தினருக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், கண்டிப்பான முன்னேற்றம் உத்தியோகத்தினருக்கு கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் சொன்னேன் இல்லையா, எல்லாமே பெண்களுக்கு நிச்சயமான முறையில சரியாயிடும். பொதுவா மீன ராசிக்கு எடுத்துனோம்னா இந்த மாதத்துல குடும்பத்துல சந்தோஷம், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் அனுகூலமா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இவாளுக்கு காத்துருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பார்த்தோம்னா சுபகரிய செலவுகள் ஏற்படும், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வீடுமனை சம்பந்தமான காரியங்கள், அதையெல்லாம் ஒரு சுபகரிய செலவுகள் அவளுக்கு ஏற்படும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு ரொம்ப ஒரு சிறப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளால் நன்மை, ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நன்மை, நெருங்கிய நண்பர்களால் நன்மை, இதெல்லாம் அவளுக்கு ஏற்படும். பொதுவா மீன ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இவா வந்து செவ்வாய் வழிபாடு, முக்கியமா முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நன்மை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில 6-7 செவ்வாய் உரையில கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிடணும். கந்த சஷ்டி கவச பாராயணம் மேஷம் ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன் அளிக்குதோ இல்லையோ, ஆனா மீனராசிக்காரர்களுக்கு கந்த சஷ்டி கவச பாராயணம் ஒன்னே ஒன்னு போதும் அவளை காத்து கொள்றதுக்கு, ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். வீட்டுல இருந்தே கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணலாம். செவ்வரளி மலர், செவ்வரளி மலர் எடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் போட்டோவுக்கு நாம செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் சொல்லி பாராயணம் சொல்லி அவருக்கு நம்ம முருகனுடைய போட்டோக்கு போட்டுட்டு வந்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள்,
கண்டிப்பான முறையில் நடக்கும். ஓகே சார், அவர்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் சார் ஜூன் மாதத்தில்? ஜூன் மாதத்தில் அவர்களுக்கு 20, 21, 22 சந்திராஷ்டம தினங்கள். அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா 5, 6, 7 அதிர்ஷ்டமான எண்கள். 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசியாக மீன ராசிக்கு ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்னு பெருங்குளம் சார் சொல்லியிருக்காரு. இது நிச்சயமாக மீன ராசியை சேர்ந்த அத்தனை நேயர்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இந்த மாதிரியான ஒரு நமது பாரத தேசம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு அரசாங்கம் என்ன நமக்கு சொல்லியிருக்கோ அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் அப்படியே கண்ணை மூடிண்டு பின்பற்றுவது ஒன்று தான் நமக்கும் நம்முடைய தேசத்துக்கும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். தயவு செய்து நமது அரசாங்கம் நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்கோ அதை அப்படியே நாம் அடிபணிஞ்சு செய்வோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பெருங்குளம் ராமகிருஷ்ணன் சார் வந்து ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் மிக துல்லியமாக நமக்கு சொன்னார். இது நிச்சயமாக நேயர்களாகிய உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்குன்றத நிச்சயமாக நான் நம்புகிறேன். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நெய்வேலி கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.